பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 6வது வார்த்தை எல்லாம் முடிந்தது. ஏன் இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்கிறார்னா, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அது எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். சிலுவையிலையும் என்ன நிறைவேற்ற வேண்டி இருந்துச்சோ அது எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதனால தான் எல்லாம் முடிந்தது என்று இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்கிறார். பாவிகளை ரட்சிக்கதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த பாவத்தை எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் சுமந்து நீக்கினார். அவருடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி அந்த இரத்தத்தின் மூலம் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அதுதான் எல்லாம் முடிந்தது. நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள், பாடுகள், துக்கங்கள், வேதனைகள், தரித்திரம் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் சுமந்தார். அவர் எந்த நோக்கத்தோடு வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். அதனால தான் அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறார். ஆகவே நாம் எதை குறித்து நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. அவர் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். நாம் விடுதலை பெற்று சந்தோஷமாக வாழும்படி. ஆகவே நாம் அவரிடத்தில் என்ன விடுதலைக்காக கேட்கிறோமோ, அவர் எல்லா காரியத்திலையும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசு பிடியிலிருந்து எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அமை தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.